படம் நல்லா இருக்குதுண்ணா. போன படம் வாரிசுக்கு இதுக்கு செம்ம டிஃப்ரெண்ட்டாக நடிச்சுக்கிறாரு. செம்மையாக இருக்குது படம். பர்ஃபார்மன்ஸ் லெவலில் செம்ம பின்னு பின்னு பின்னிட்டுறாரு. ஃபைட்லாம் செம்ம. லோகேஷ் டைரக்ஷன் அல்டிமேட்டு. எல்லா ஆக்டரும் சூப்பரும். இந்த கைதி விக்ரம் கனெக்டிவிட்டி வந்து லியோவில் அப்படியே கொடுத்துக்கிறாங்க. இந்த படத்தை வந்து செகண்ட் ஹாப் தானே பயங்கரமாக இருக்குது. செகண்ட் ஹாப்பில் லியோன்னு தெரியுது அவர். அப்போ தான் லியோன் தெரிய வருது சரிங்களா. அப்போ தான் நல்லா பயங்கரமாக இருக்குது. படம் பார்க்குற இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. ஆனால் படம் படம் வேறு மாதிரி இருக்குதுண்ணா. தரமாக இருக்குண்ணா. நாங்கள் எதிர்பார்த்த விட பயங்கரமாக இருக்குண்ணா. இதில் எதுவும் எதிர்பார்க்க மாட்டோம். படம் வந்தாலே வேறு லெவல். வேறு லெவல். செகண்ட் பாஸ் பயங்கரமாக இருக்குண்ணா. பார்க்கலாம். படம் நல்லா இருக்குது. விஜய் நடிப்பு அதிகமாக இருக்குது. சூப்பராக நடிச்சுக்கிறப்பி நல்லா இருக்குது. சீன் நல்லா டைரக்டர் நல்லா இருக்குது. பண்ணிக்கலாம். டைரக்டர் பரவாயில்ல. இருக்குது சம்பவம் பார்த்து நீங்களே முடிவு பண்ணுங்க. இது மக்களுக்கான தளபதி யாரு இருந்தாலும் சரி இல்லைனா சரி தளபதி தளபதி அவ்வளோ பயம் இருக்கணும். அது இல்லை இது இல்லைன்றாங்க. எந்த சொல்றதுக்கு இல்லை. தளபதி தான் ஃபர்ஸ்ட். தளபதி தான் எதிர்பார்த்ததுக்கு மேல இருக்குது. வேற லெவலு. ஆனா தளபதி கிஸ் அடிச்சார். தளபதி கிஸ் அடிச்சார் பாருங்க. அதான் ஹைலைட்டு. திரிசா கிஸ் அடிச்சிட்டாரு. ப்ரோ எங்க தளபதி எங்களுக்கு பிராண்டு லியோ சம்மேஞ்சு ப்ரோ. ஜெயிலர்லாம் தூக்கி சாப்பிட்டுச்சு லியோ. லியோ லியோ தான் ப்ரோ. லியோ ஜெயிலர்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ. படம் சூப்பராக இருக்கு. வெறித்தனமாக இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். என்னங்க மூவி லாஸ்ட்ல ட்விஸ்ட் வச்சாங்க பாரு. அப்பா கமல் பேசினான் ப்ரோ லாஸ்ட்ல. எல்சியோ நடிக்க ஒரு ஹீரோனா ரசிகனா ரசிக சரியா நடிகன் ரசிக அவன் நடிகன் இதான் நடிப்பு.